சொல்லுங்க உங்க பேர் என்ன? அபிநயா. அபிநயா. தமிழ்? அபிநயா. அபிநயா. சரி, அபிநயா என்ன, அதுக்கு பொருள் என்னன்னு தெரியுமா? மீனிங் கலைநயம். கலைநயம். சரி, என்ன லாங்குவேஜ் இது அபிநயா என்பது? தமிழ். தமிழ் என்று நினைக்கிறீங்களா? நல்லா தெரியுமா? சரி, ஓகே. உங்களுடைய பேர் சொல்லுங்க. சோனியா. சோனியா. எந்த ஊர் பேர் அது? தமிழ். சோனியாவே தமிழ் பேர் தான் முடிவுக்கு வந்துட்டீங்களா? நல்லா தெரியுமா? சரி, நீங்க நீங்க சொல்லுங்க. கீர்த்தனா. என்னங்க? கீர்த்தனா. கீர்த்தனா என்ன மீனிங்? மீனிங் தெரியாதா? மதர் டங் என்ன? உங்க மதர் டங் மராத்தி. மராத்தி. மராத்தி, பட் யூ டோன்ட் நோ தி மீனிங் ஆஃப் தட் வேர்ட். கீர்த்தனா. கீர்த்தனா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட், யூ நோ தட்? பட் யூ நோ தி மீனிங்? யூ டோன்ட் நோ, பட் யூ விஷ் டு நோ. ஓகே, குட். நீங்கள் உங்கள் பேர் என்னங்க? மோனிகா. என்னங்க? மோனிகா. மோனிகா. சரி, என்ன மொழி அது? தமிழ் தானா? மோனிகா தமிழ் மொழி தானா? சரி, என்ன மீனிங் சொல்லுங்கள். தெரியாதா? அப்போ அது தமிழ் மொழி இல்லை அது, இல்லையா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய பேர் என்ன? பிரீத்தி. பிரீத்தி. ஓகே, என்ன மீனிங் தெரியாதா? ஆனால் உங்களுடைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வப்படுற விருப்பப்படலையா? அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். டாடி மாமுக்கும் தெரியாதுல்ல? அவங்களுக்கும் தெரியாதா? அப்போ ஏன் அந்த பேர் வச்சாங்க? நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, பட் இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஒரு பொருள் தெரியக்கூடிய இல்லை நேம்ஸோட மீனிங் தெரியக்கூடிய பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்க. உங்களோட சொந்த தாய்மொழியில் பேர் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மராத்தி ஓகே, பட் நீங்கள் வந்துட்டு இப்போ தமிழ் மொழி, உங்களுக்கு தமிழ் மதர் டங் கிடையாது. ஆனால் நீங்கள் தாய்மொழியில் உங்களுடைய மராத்தி மொழியிலேயே உங்களுக்கு தெரியக்கூடிய பேர்கள் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? அதை மராத்தி மொழி பேர்களில் நீங்கள் வைக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? ப்ரிஃபர் பண்ணுறீங்க. குட், தேங்க்யூ வெரி மச்.